உலகின் மிகவும் நீளமான ஆற்றுவழி சுற்றுலா பயண கப்பலான எம்வி கங்கா விலாசை பிரதமர் மோடி கொடியசைத்து துவக்கி வைத்தார். உலகின் மிகவும் நீளமான ஆற்றுவழி சுற்றுலா பயண கப்பலான எம்வி கங்கா விலாஸ் கப்பல் துவக்க விழாவிற்கான ஏற்பாடுகள் வாரணாசியில் பிரம்மாண்டமாக செய்யப்பட்ட நிலையில் டெல்லியில் இருந்தவாறு காணொலி வாயிலாக மோடி கப்பல் பயணத்தை துவக்கி வைத்தார். கப்பல் பயணத்தை துவக்கி வைத்து பேசிய மோடி, இது இந்திய சுற்றுலாவில் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கும் என்றார். இந்த கப்பலில் செல்பவர்கள் தாங்கள் இந்தியாவை குறித்து கற்பனை செய்துள்ளதற்கு அப்பாற்பட்டு பல புதுமைகளை காண முடியும் என்றார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து தொடர்பான சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் மோடி அடிக்கல் நாட்டினார். மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சர் சர்பானந்த சோனோவால், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஆதித்யநாத், பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் வாரணாசியில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். எம் வி கங்கா விலாசின் தங்கு தடை என்ற பயணத்திற்கு பீகார் அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் பிரதமருக்கு உறுதியளித்தார். இந்த கப்பலில் பீகாரின் முக்கிய இடங்களுக்கு வரும் பயணிகளுக்கு மரபு ரீதியில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். எம் வி கங்கா விலாஸ் 5 மாநிலங்கள் ஊடாகவும் வங்கதேசம் வழியாகவும் 3200 கிலோமீட்டர் தூரத்தை 51 நாட்களில் கடக்கும். கங்கை நதி உள்ளிட்ட தேசிய நீர் நெடுஞ்சாலை எண் 1, பிரம்மபுத்திரா நதி உள்ளிட்ட தேசிய நீர் நெடுஞ்சாலை 2 உள்ளிட்ட 27 நீர் வழிகள் வாயிலாக இந்த கப்பல் பயணிக்கும். வாரணாசியிலிருந்து புறப்பட்டு வங்கதேசம் வழியாக அசாம் மாநிலம் துப்ருகார் வரை எம் வி கங்கா விலாஸ் பயணிக்கும். கப்பலில் 36 பயணிகள் செல்வதற்கான பல நவீன வசதிகளுடன் கூடிய 18 சூட்கள் உள்ளன. கப்பலின் மேல்தளத்தில் 40 சீட் உணவு விடுதி, ஸ்பா சன்குளியல் வசதி, மதுபான கூடம் உள்ளிட்டவை உள்ளன. பயண கட்டணம் 1,259,000 ரூபாய். ஐம்பத்தோரு நாட்கள் பயணத்தில் உலக பாரம்பரிய சின்னங்கள், தேசிய பூங்காக்கள், நதிக்கரைகள், பாட்னா, சாஹிப்கஞ்ச், கொல்கத்தா, குவஹாத்தி, டாக்கா உள்ளிட்ட நகரங்கள் என 50 இடங்களுக்கு பயணிகள் அழைத்துச் செல்லப்படுவார்கள். கப்பலின் முதல் பயணத்தில் செல்ல சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த 32 பயணிகள் முன்பதிவு செய்துள்ளனர். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.